நான்கு பேரவைத் தலைவர்களே, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் திருச்சி, கடலூர், புதுக்கோட்டை, அரியலூர், கரூர் மாவட்டங்களில் உள்ள குறுவை சாகுபடி செய்யும் பகுதிகளில் பிரதானமாக மேட்டூர் அணையின் நீர் இருப்பை பொறுத்தே குறுவை நெல் சாகுபடி அமைகிறது. வழக்கமாக மேட்டூர் அணை நீர்மட்டம் 90 அடியாக இருக்கும் நிலையில் குறுவை நெல் சாகுபடிக்கு ஜூன் 12 தேதி அன்று பாசனத்திற்கு அணை திறக்கப்படும். அவ்வாறு ஜூன் 12 தேதி அன்று மேட்டூர் அணை திறக்கப்பட்டால் மேற்கண்ட பகுதியில் 3.15 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படும். கடந்த 6 ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் போதிய நீர் இருப்பில்லாததால் ஜூன் 12 தேதி அன்று அணையின் பாசனத்திற்கு திறக்க இயலவில்லை. எனினும் டெல்டா வேளாண் பெருமக்களின் நலனையும் அவரின் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் நிலத்தடி நீரினை கொண்டு குறுவை நெல் சாகுபடியினை மேற்கொள்வதற்கு ஊக்குவிக்கும் வகையில் 2012 12 மணி நேர முன்முனை மின்சாரம், 2013 குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் அறிவித்து செயல்படுத்தி வந்தார்கள். மாண்புக அம்மாவரின் பெரும் முயற்சியினாலும் வேளாண் பெருமக்களின் ஏகபித்த ஆதரவினாலும் கடந்த 5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 2.07 லட்சம் ஏக்கரிலிருந்து அதிகபட்சமாக 3.16 லட்சம் ஏக்கர் வரையிலும் குறுவை நெல் சாகுபடி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. அதன் விளைவாக 2012 2.3 லட்சம் மெட்ரிக் டன்னும், 2013 3.4 லட்சம் மெட்ரிக் டன்னும், 2014 4.3 லட்சம் மெட்ரிக் டன்னும், 2015 4.9 லட்சம் மெட்ரிக் டன்னும், 2016 5 லட்சம் மெட்ரிக் டன்னும் அரிசி உற்பத்தி செய்து வேளாண் பெருமக்கள் சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு காவிரி நடுவர்மன்ற இறுதி ஆணையின்படி கர்நாடக தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு நீரினை விடுவிக்காததால் மேட்டூர் அணையின் நீரிருப்பு குறுவை நெல் சாகுபடி செய்ய போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் மாண்புக அம்மாவின் வழியில் செயல்படும் இந்த அரசு சென்ற ஆண்டில் குறுவை சாகுபடி செய்யும் நெல் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர் நலனை கருத்தில் கொண்டு 56.92 கோடி ரூபாய் செலவில் குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தியது. மாண்பு அம்மாவின் அரசு சட்டநீதியாக தொடர்ந்து போராடியதன் விளைவாக மத்திய அரசு, காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைத்து 1/6/2018 அன்று அரசில் வெளியேற்றப்பட்டது. அதன்படி தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையின் முதன்மை செயலாளர் அவர்கள் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உறுப்பினராகவும், நீர்வள ஆதாரத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உறுப்பினராகவும் நியமனம் செய்து 1/6/2018 மத்திய அரசிற்கு தெரிவிக்கப்பட்டது. கேரள அரசு தன்னுடைய பிரதிநிதியை 6/6/2018 நியமனம் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பியது. புதுச்சேரியும் தனது பிரதிநிதியை பரிந்துரை செய்து அனுப்பியது. கர்நாடகம் மட்டும் அதன் உறுப்பினர்களை நியமனம் செய்து இன்று வரை மத்திய அரசுக்கு பரிந்துரை அளிக்கவில்லை என்று தெரிய வருகிறது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் பெரிதும் எதிர்பார்க்கின்ற குறுவை நெல் சாகுபடியை குறித்த நேரத்தில் துவக்கிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகிய அமைப்புகளை உடனே அமைத்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்ற துணை சபாநாயகர் முனைவர் அண்ணன் மு தம்பித்துரை அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு மத்திய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு நிதின் கட்காரி அவர்களை 6/6/2018 டெல்லியில் நேரில் சந்தித்து எனது 5/6/2018 நாளிட்ட கடிதத்தை அளித்தனர். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவராக மத்திய நீர்வள குழுமத்தின் தலைவர் திரு மசூத் உசைன் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், பிற மாநிலங்கள் அவற்றின் உறுப்பினர்களை நியமிக்காமல் இருந்ததாலும் கூட இந்த ஆணையத்தின் கூட்டம் விரைவில் கூட்டப்படும் எனவும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இக்கூட்டம் நடைபெற்று டெல்டா விவசாயிகளுக்கு உரிய தண்ணீர் கிடைக்கும் வரை மாண்புமிகு அம்மாவின் அரசு மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும். இவ்வாறான மாண்புமிகு அம்மாவின் அரசின் நடவடிக்கை மூலமாக விரைவில் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு நீர் கிடைக்கும் என நம்புகிறேன். தற்போது மேட்டூர் அணை நீர்மட்டம் 39.42 அடியாக மட்டுமே உள்ளது. வினாடிக்கு 2190 கன அடி மட்டுமே நீர்வரத்து வந்து கொண்டிருக்கின்றது. இதை கொண்டு குறுவை நெல் சாகுபடிக்காக வழக்கமாக திறக்கப்படும் நாளான ஜூன் 12 தேதியன்று அணையினை திறந்துவிட இயலாத சூழ்நிலை உள்ளது. கால்வாய் பாசனம் இல்லாத காலங்களில் இதர நீர் ஆதாரங்களான வடிமுனை குழாய் மற்றும் ஆழ்துளை கிணறுகளிலிருந்து பெறப்படும் நீரினை கொண்டு டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படும். எனவே
தண்ணீரை மிகவும் சிக்கனமான முறையில் பயன்படுத்தி நடப்பாண்டில் குறுகிய கால நெல் மற்றும் பயிறு வகை பயிரினம் சாகுபடி செய்வதற்காக இந்த ஆண்டின் குறுவை தொகுப்பு திட்டத்தினை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அதன்படி ஒன்று, கடந்த 6 ஆண்டுகளில் வழங்கியது போல் டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டும் விவசாயத்திற்கு 12 மணி நேரம் மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். 2, குறுவை பருவத்தில் 79,285 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்வதற்கேற்ற வகையில் அதிக மகசூல் தரும் நெல் ரகங்களை கூண்டாளுக்கு 1,750 ரூபாய் மானியம் வீதம், 15,857 கூண்டாள் நெல் விதைகளை மானிய விலையில் விநியோகிப்பதற்கு 2,77,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 3, வேளாண் இயந்திரங்களை கொண்டு நெல் நடவு வயலை குறித்த காலத்தில் திறம்பட தயார் செய்வதற்காக 807 பவர் டில்லர்களும் 806 ரொட்டேட்டர்களும் 50% மானியத்தில் விநியோகிப்பதற்காக 11,94,30,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 4, டெல்டா பகுதியில் உள்ள நிலத்தடி நீரை பயன்படுத்துவதற்கு சூரிய சக்தி மோட்டார் பம்பு செட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் பதிவு செய்த விவசாயிகள் தங்கள் விண்ணப்பத்தை திரும்பிப் பெற முன்வந்தால் 90% மானியம் வழங்கப்படும். டெல்டா பகுதியில் 500 சூரிய சக்தி மோட்டார் பம்பு செட்டுகள் நிறுவுவதற்கு 22,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 5, மின் இணைப்பு கிடைக்கப்பெறாத டெல்டா விவசாயிகளுக்கு உதவும் வகையில் 2,000 டீசல் இன்ஜின்கள் 50% பின்னேற்பு மானியத்தில் வழங்குவதற்காக 3,00,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடுபடும். இத்தகைய வேளாண் இயந்திரங்களை மானியத்தில் பெறுவதற்கு இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ள உழவன் கைபேசி செயலி மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கின்றேன். 6, நடவு இயந்திரங்களை கொண்டு நெல் நடவு செய்ய ஏக்கருக்கு 4,000 ரூபாய் வீதம், 1,00,000 ஏக்கர் பரப்புக்கு இயந்திர நடவு மேற்கொள்ள 100% மானிய உதவித்தொகை வழங்கப்படும். இதற்காக தமிழ்நாடு அரசு 40,00,00,000 ரூபாய் நிதியினை ஒதுக்கீடு செய்யும். நுண்ணூட்டு சத்து குறைபாடுகள் 40,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் நுண்ணூட்டு கலவை 50% மானியத்தில் விநியோகிக்கப்படும். 7, டெல்டா மாவட்டங்களில் துத்தநாதக சத்து குறைபாடு உள்ள இடங்களில் துத்தநாதக சல்பேட் உரத்தை பயன்படுத்துவதற்கு பின்னேற்பு மானியமாக ஏக்கருக்கு 200 ரூபாய் வீதம், 80,000 ஏக்கர் பரப்பளவுக்கு 1,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் 30,000 ஏக்கரில் ஜிப்சம் பயன்படுத்துவதற்காக ஏக்கருக்கு முழு மானியமாக 600 ரூபாய் வீதம், பின்னேற்பு மானியமாக 1,80,00,000 ரூபாய் வழங்கப்படும். 8, குறைந்த நாட்களில் குறைந்த நீரில் அதிக லாபம் தரக்கூடிய பயிறு வகை பயிர்களை 12,500 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்வதற்கு 60% மானியத்தில் தரமான விதைகள், 50% மானியத்தில் திரவ உயிர் உரங்கள், பயிறு நுண்ணூட்டு கலவை மற்றும் இலை வழி டிஏபி உரம் தெளிக்கவும் 1,13,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 9, பயிறு வகைகள் சிக்கனமாக பாசன நீரை பயன்படுத்தும் வகையில் 2,000 தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளை நிறுவுவதற்கு சிறு குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளித்து 100% மானியம், பிற விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்குவதற்கு 1,99,40,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 10, காவிரி டெல்டா மற்றும் கல்லணை பாசனத்தின் கடைமடை பகுதியான வெண்ணாறு பகுதியின் மண் வளத்தினை அதிகரிக்கும் வகையில் பசுந்தால் உர பயிர் சாகுபடி 15,000 ஏக்கரில் மேற்கொள்ள ஏக்கர் ஒன்றுக்கு 1,200 ரூபாய் மானியத்தில் பசுந்தால் பயிர் விதைகள் விநியோகம் செய்யப்படும். 11, டெல்டா மாவட்ட விவசாயிகள் நிலத்தடி நீரை சிக்கனமாக பயன்படுத்தி குறுவை சாகுபடி பரப்பினை அதிகரிக்கும் நோக்கில் 4 அங்குல விட்டம் மற்றும் 6 மீட்டர் நீளத்தில் 30 PVC குழாய்கள் கொண்ட அலகு ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வீதம், 1,500 அலகுகளுக்கு மானியம் வழங்குவதற்காக 2,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 12, டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மட்டுமல்லாது வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் முதன் முறையாக குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தில் வேளாண் தொழிலாளர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் அமைக்க மாண்பு அம்மாவின் அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி வாய்க்கால்களை தூர்வாருதல், பண்ணைக்குட்டைகள் அமைத்தல்,
தோட்டக்கலை, பயிர் சாகுபடி, குழி எடுத்து நடவு செய்தல், உரக்குழி அமைத்தல் போன்ற பணிகளுடன் சிறு குறு விவசாயிகளின் வயல்களில் மண் வரப்புகளை அமைத்தல் போன்ற வேளாண் சார்ந்த பணிகளுக்கு டெல்டா பகுதியில் உள்ள வேளாண் தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார். இதற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் அரசு 24 கோடி 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மாண்புமிகு தேசிய புரட்சித்தலைவி அம்மாவர்களில் செயல்படும் மாண்புமிகு அம்மாவின் அரசால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் நலனுக்காக இன்று 115 கோடி 67 லட்சத்தி 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த குறுவை தொகுப்பு திட்டத்தின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் மற்றும் பயிர் சாகுபடி மேற்கொண்டு உயர் மகசூல் பெறவும் மண் வளம் மேம்படவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளை உடனடியாக துவக்குவதற்கு துறை அலுவலுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வேளாண் பெருமக்கள் இதை பயன்படுத்தி கொண்டு குறுவை சாகுபடியினை சிறந்த முறையில் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திட்டங்கள் அனைத்தும் வேளாண் பெருமக்கள் உரிய காலத்தில் சாகுபடி மேற்கொள்வதற்கு ஏதுவாக அறிவிக்கப்பட்டுள்ளன. எனினும் மத்திய அரசினை தொடர்ந்து வலியுறுத்தி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைத்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு உரிய நீரினை பெறுவதற்கு மாண்புமிகு அம்மாவின் அரசு துரித தொடர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதையும், விரைவில் காவிரி நீர் மூலம் மேட்டூர் அணைக்கு பாசனத்திற்கு நீர் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.